இன்றைய அனுபவ பயிற்சியில் நான் எவ்வாறு கற்பிக்க வந்தேன் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். முன்பு நான் குறிப்பிட்டது போல் ஏஎலை நாம் விளையாட்டு விளையாட்டாகவே கற்றிருந்தோம். எனக்கு கணக்கீட்டில் இருந்த விருப்பம் காரணமாக கணக்கீட்டில் ஒரு சிறந்த பெறுபரை பெற வேண்டும் என்பதற்காக ஆர்வமாக கற்றிருந்தேன். ஆனாலும் அதற்கு முதலில் நான் ஓயலில் மேத்ஸ் ஓரளவுக்கு திறமையாக செய்வேன் என்பதனால் என்னுடைய சக நண்பர்கள் தங்களுக்கு கணக்குகளை விளங்கப்படுத்த சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது எனது வீட்டில் என்னுடைய அண்ணா வைத்திருந்த கார் விடுமிடம், கார் கராச் என்று சொல்வோம், எல்லா விடுவழியும் இருக்கும், அதில் ஒரு அம்மாவிடம் காணப்பட்ட ஒரு வாங்கை எடுத்து வந்து அதை வைத்துவிட்டு நாங்கள் படிக்க பயன்படுத்தும் ஒரு மேசையை வைத்து அவர்களுக்கு சும்மா பொழுதுபோக்காக சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கொமஸும் அவர்கள் கற்பிக்க சொன்னார்கள். ஓயல் ஆகவே கொமஸும் ஓயலுக்கு கற்பித்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வயதை ஒத்தாக்களுக்கு தான் நான் கற்பிக்கின்றேன். அவ்வாறே ஓயல் நாங்கள் எடுத்து முடிய அதை கற்பிப்பதை கேள்விப்பட்ட நாம் நம்புகின்றேன் வேம்படி மகளிர் பாடசாலை மாணவிகள் ஒன்று ரெண்டு பேர் என்னிடம் வந்து கேட்டார்கள். தங்களுக்கும் குறிப்பாக அது ஒரு பிள்ளையுடைய பெயரை நான் குறிப்பிடலாம், கலைமதி என்பது எனக்கு ஞாபகம் உள்ளது, வந்து கேட்டார்கள் ஓயலுக்கு கொமர்ஸும் மேத்ஸும் படிப்பிக்க சொல்லி. ஆகவே நான் அந்த டைமில் அவர்கள் பணம் செலுத்துவதாக கூறினார். ஆகவே செலவுக்கும் கொஞ்சம் காசு வரும் என்ற வகையில் நான் நினைக்கின்றேன் அப்பொழுது 20 ரூபா மாத ஃபீஸ் அண்ணம்புறேன் ஒரு பாடத்துக்கு. ஆகவே 40 ரூபா வாங்கி கொண்டு ஒரு 4-5 பேருக்கு கணிதம் மேத்ஸும் கொமர்ஸும் படிப்பித்தேன். இவ்வாறே படிப்பித்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நான் ஏழில் கொமர்ஸ் டியூஷனில் படித்து கொண்டிருக்கின்றேன் சவுந்தி மாஸ்டர். ஆகவே அவர்கள் ஓயல் பாஸ் பண்ணி அவர்கள் அநேகமானவர்களுக்கு கொமர்ஸும் மேத்ஸும் அப்போது டி என்று அல்ல டிஓ ஏஓ என்று மறந்துவிட்டேன், அதாக இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அக்கௌண்டிங் நல்லா விளங்கப்படுத்துகிறீர்களே கொமர்ஸ் அக்கௌண்டன்சி ஏழுக்கு எங்களுக்கு அக்கௌண்டன்சி எடுங்கள் என்று கேட்டார். அவை நான் அப்பொழுது சவுந்தி மாசிடம் படித்து கொண்டிருக்கின்றேன் ஏஎல். இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியத்தில் சரி என்றேன். ஆகவே சவுந்தி மாசிடம் கற்பிக்கும் பாடங்களை இங்கு டியூஷனாக படிப்பித்து கொண்டிருந்தேன். இவ்வாறு படிப்பித்து ஆனால் ஒரு நல்லொரு விஷயம், இப்படி நான் படிப்பித்து கொண்டிருக்க காலகட்டத்தில் சவுந்தி மாஸ்டருக்கு நான் படிப்புகிற தெரியாது. ஒரு முறை ஏதோ காரணத்துக்காக எங்கள் வீடு இருக்கும் அந்த ஒழுங்கை பகுதிக்கு சேர் வந்து நான் அந்த லைட் போஸ்டில் கணக்கியல் டி சாம் என்று போட்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டு புற என்னை காணும்போது கேட்டார், சாம் நீ படிப்பிக்கிறீரான். நான் ஓம் சார் நல்ல விஷயம் படிப்பீங்கள், இறைக்க இறைக்க வற்றாது என்று தட்டி கொடுத்தேன். அதை கண்டன் பண்ணவில்லை, என்னட்டையே படித்து கொண்டிருக்கிறேன் புற டியூஷன் கொடுக்குறீரா என்று கண்டன் பண்ணவில்லை. அவை எனக்கு ஒரு ஊக்கப்படுத்தலாக இருந்தது. அவ்வாறே நான் சிறிடம் கற்பது அன்று மாலையோ அல்லது அடுத்த நாளோ பிள்ளைகளுக்கு படிப்பித்தது. இவ்வாறு நான் ஓயலில் படிப்பித்த அதே மாணவர்களுக்கு ஏயலை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு எடுத்து அவர்கள் நானும் ஏயல் எடுக்கும்போது எடுத்து முடிக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு இன்னொருவரிடம் உள்ளது. அதாவது நான் நினைக்கிறேன் நான் 89 பெச்சாக ஏயல் கொமர்ஸ் எடுத்தேன், அவர்கள் அடுத்த பெச்சாக இருக்க வேண்டும் 90 பெச்சாக. அப்போ ஒரு 1 இயர் இருக்குத்தானே, அப்போ தொடர்ந்து நான் அவருக்கு படிப்பித்து கொண்டு சென்றேன். ஆகவே எல்லா சிலபஸும் முடித்து அவர்களும் மிக ஆர்வமாக படித்தார்கள். ஆகவே அவருடைய ரிசல்ட்ஸ் வரும்போது அதில் கலமதி என்ற பிள்ளைக்கு கண்டிப்பாக வந்தது எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. இன்னும் 1-2 பேருக்கு வந்திருக்கக்கூடும். உதாரணத்தில் லிங்கங்கூழ்வார் உரிமையாளருடைய மகள் போன்றோருக்கு வந்திருக்கக்கூடும். ஆகவே அந்த டைமில் வேம்படியில் அக்கௌண்டிங் கலைமதிக்கு மட்டும்தான் ஏ வந்த மாதிரி ஒரு ஞாபகம். ஆகவே என்னுடைய பெயர் டியூஷன் ஃபீல்டில் தெரிய வலிக்கிட்டது. ஆகவே இவர் யார், சாம் அண்டவர் யார் என்றும் போது எனக்கு கற்பித்தல் என்பது விருப்பம்.
அதாவது ஒரு தொழிலுக்காக நான் அதை தெரிவு செய்யவில்லை. யாரும் டவுட் கேட்டால் சகமானவருக்கு சொல்லி கொடுத்து எனக்கு பழக்கமாகிவிட்டு. ஏனென்றால் மெட்ஸில் நான் வீக்காக இருக்கும்போது அம்ப்ரோஸ் மாஸ்டர் திறம்பட நுட்பமாக சொல்லித்தந்ததினால், அன்பாக சொல்லித்தந்ததினால், விளங்காத எல்லாருக்கும் நான் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை எனக்கு ஏற்பட்டிருந்தது. அதாவது உழைக்கோணம் என்பதற்காக நான் கற்பித்து கொடுக்க வரவில்லை, அதாவது டியூஷனை தொடங்கவில்லை. ஏதோ எங்களுக்கு ஒர்க் ஷாப் உண்டு தானே, அப்பாவுடைய ஒர்க் ஷாப்பை நாங்கள் தொடர்ந்து நடத்தலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் பகுதி பகுதியாக இதை கற்பிக்க வலிக்கிட்டு, பிறகு கற்பித்து கொடுக்க வலிக்கிட்டு, பின்னர் அவ்வாறே அது நிரந்தர தொழிலாக மாறிவிட்டது. என்ற நாட்டு பிரச்சனையால் இந்திய நாயகரும் போது கரண்டுகள் இல்லாமல் இருந்தால் ஒர்க் ஷாப் நடத்த முடியவில்லை. ஆகவே டியூஷன்ஸ்லேயே நான் முழு நேரத்தை கவனம் செலுத்தினேன். ஆகவே அந்த நேரத்தில் அப்பா அம்மா மறந்த காரணங்களினால் அந்த டியூஷன் வருமானத்தில் தங்கச்சியை படிப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆகவே அதுக்காக நான் டியூஷனை கொடுத்து கொண்டு போனேன். ஆனால் அப்பொழுது நான் பட்டதாரி அல்ல. ஆகவே என்னை இன்னும் தட்டி கொடுத்த விடயம், எங்கள் டெம்பிள் ரோட்லேயே இன்னொரு ஆசிரியர் கணக்கியல் நல்லூருக்கு கிட்ட படிப்பித்து கொண்டிருந்தவர். அவர் இப்பொழுது நீர்கொழும்பில் படிப்பிக்கிறார். பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. ஆகவே அவர், நான் பட்டமில்லை, சாமுக்கு பட்டமில்லை, இவர்கிட்ட என்ன படிக்க போகிறீர்கள், இவர் ஓயலும் பாஸ் பண்ணவில்லை என்று அவர் நக்கலடித்ததினால் எனக்கு அதிக விளம்பரமும் கிடைத்தது. அவர் ஓர்மவும் எனக்கு ஏற்பட்டது. இவ்வாறான அக்களை நான் அதுக்கு மேலாக நான் பெற வேண்டும் என்பது. ஆனால் அப்பொழுது என்ன நக்கலடித்த ஆசிரியருடைய ஃபீஸ் எவ்வளோ என்ன, நான் 25 ரூபா ஃபீஸ் மாதம் எடுக்கின்ற நான், அவருடைய ஃபீஸ் 50 ரூபா. அவர் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ எவ்வளவு நம்பர்ஸை வச்சுருந்திருக்கிறார், எவ்வளோ குட்வில்லுடன் இருந்திருக்கிறார், டபுள் மடங்கு எடுக்கின்ற. அதை இப்பொழுது நாங்கள் ஃபீஸ் 1300 ரூபா எடுக்கின்றோம். இன்னொரு கணக்கீட்டு ஆசிரியர் 2600 ரூபா எடுத்தால் ஸ்டூடெண்ட்ஸ் போவார்களா, போக மாட்டார். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் 25 ரூபா எடுக்கும்போது அந்த 50 ரூபாய்க்கு போனவர். இருந்தாலும் அவர் என்னை கெண்டன் பண்ணினதால் ஒரு ஓர்மத்தில் மிக கடுமையாக உழைத்தேன். மற்றது எனக்கு படிப்பிப்பது விருப்பம், அது நான் வருமானத்துக்காக படிப்பிக்க வரவில்லை. படிப்பிக்க வந்ததினால் எனக்கு வருமானம் கிடைத்து கொண்டது, சந்தோஷம்தான். ஆனால் அதனுடைய நோக்கமாக இருக்கவில்லை. ஆகவே அது அதை விட வேம்படியில் நல்ல ரிசர்ச் வந்தது என்னை விளம்பரப்படுத்தியது. அடுத்த காலகட்டம்தான் தாரகா டேனியல் இலங்கையிலே முதலிடமாக வந்தது, இன்னொரு விளம்பரப்படுத்தல். தாரகா டேனியல் என்னிடம்தான் நிகழ்வு கேட்டவர், மற்றது என்னுடைய தங்கை என்பதும் இன்னொரு விளம்பரப்படுத்தலாக இருந்தது. அப்படியே டியூஷன் ஃபீல்டில் நான் முன்னேறி வந்து இப்பொழுதும் பிரபலமான ஆசிரியர் இருக்கின்றது நம்புகிறேன். அதற்கு இன்னும் பல காரணங்கள் உண்டு, அதை நான் தொடர்ந்து வரும் காலங்களில் குறிப்பிடுவேன். இது மட்டும் காரணமல்ல, ஆனால் ஒன்றை மட்டும் உறுதிபட என்னால் சொல்ல முடியும். நான் கற்பித்தலை விரும்பி தெரிவு செய்வேன். மேலும் முன்னேறியதற்கும் நான் பிரபலமானதற்கும் இன்னும் பல காரணங்கள் உண்டு, அவற்றை நான் ஒவ்வொரு முறையும் குறிப்பிடுவேன். அதற்கு முதல் நான் உங்களுக்கு என்ன குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், எந்த தொழிலாயினும் நீங்கள் விரும்பி தெரிவு செய்து கொள்ளுங்கள். விரும்பி தெரிவு செய்து கொண்டீர்களாக இருந்தால் அதில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். விருப்பம் இல்லாமல் எந்த தொழிலையும் செய்ய வேண்டாம். சுருங்கக்கூறின், அதாவது சம்பளத்துக்காக நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், வேலை செய்வதற்காக சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும். சரி, ஒரு தொழில் உங்களுக்கு விருப்பமின்றி அது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் பின்னர் அந்த தொழிலை விருப்பமான தொழிலாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னொன்று, ஆசிரியர் தொழிலை தெரிவு செய்யும்போது வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை, ஆகவே ஆசிரியர் தொழிலை தெரிவு செய்ய வேண்டாம். ஏனெனில் இது எதிர்கால சந்ததியை உருவாக்கும் ஒரு தொழில் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இந்த ஆசிரியர் தொழிலை விரும்பி மனப்பூர்வமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். ஆகவே நீங்கள் ஆசிரியர் தொழிலை விரும்பி எடுப்பீர்களாக இருந்தால் மட்டுமே திறம்பட கற்பிப்பீர்கள், அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். ஆகவே என்னுடைய ஆரம்பத்தை நான் இப்பொழுது குறிப்பிட்டிருந்தேன். மீண்டும் அடுத்தடுத்த வெளியீடுகளில் நான் இதனுடைய வளர்ச்சி போக்கையும் என்னுடைய வளர்ச்சி போக்கையும் இப்பொழுது நான் நிலைக்கு வந்ததுக்கான காரணங்களையும் ஒவ்வொரு வீடியோவில் நான் குறிப்பிட்டு கொள்வேன். அதுவரையும் உங்களிடமிருந்து இந்த வீடியோவிலிருந்து இந்த தெளிவுபடுத்தலிருந்து நான் இன்று வெளியேறிக் கொள்கின்றேன், அதாவது முடித்து கொள்கின்றேன்.